Praise the Lord. மீண்டுமா இந்த யூத் சாட் வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நம்ம தாட்டுக்காக எடுத்த வசனம் சாம்ஸ் 119. சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், நமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. ஹவு கேன் எ யங் பர்சன் ஸ்டே பியோர் பை ஒபேயிங் யுவர் வேர்டு. இந்த உலகத்தை பார்த்தா ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நமக்கு பாவம் அக்கிரமம் பெருகி இருக்கிற இந்த உலகத்தில், பயங்கர கரப்டடாக இருக்கிற இந்த வேர்ல்டில் நம்மளை பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா ஒரே வழி ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான் நம்மளை பரிசுத்தமாய் கரைப்படாமல் பாதுகாத்து கொள்ள முடியுது அப்படின்னு பார்க்குறோம். நிறைய நம்ம கையிலையே வந்து ஈஸியாக நம்ம பாவம் செய்கிறதுக்கு ஏதுவான ஒரு டிவைஸ் வச்சுருக்குறோம். எங்கே பார்த்தாலும் ஒரே அடிக்ஷன்ஸு, சீக்ரெட் சின்ஸ், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக பிசாச வச்சுருக்கிற ட்ராப்பில் நம்மளால் ஈஸியாக விழ முடிகிறதான நிறைய சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அந்த வேர்சஸ் மட்டும்தான். ஸோ நான் ஒரு க்வெஸ்சன் உங்களெல்லாம் பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறேன். கடைசியாக எப்போ வசனத்தை மனப்பாடம் பண்ணீங்க? நிறைய பேர் வந்து நம்மளோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா சண்டே கிளாஸ்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை, எல்லோரும் ஸ்பீடாக இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை தேடி ஓடிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் பைபிள் வாசிக்க முடியல, வசனத்தை மெமரி பண்ண முடியல, இப்படி தான் நம்ம லைஃப் போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி சொல்லுதுன்னா மொத்த பைபிளையும் வாசித்து முடிக்கிறதுக்கு நமக்கு 72 hours 40 minutes தான் ஆகுது. ஸோ சாலிடாக பார்த்தோன்னா 3 days தான் ஆகுது. ஸோ நம்ம நிறைய எத்தனை பேர் பைபிள் அட்லீஸ்ட் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது வாசித்து முடிச்சிருக்கோம்? நிறைய பேர் அதை யோசித்து பார்த்தோன்னா இன்னும் நம்ம நிறைய பெண்டிங் வச்சுருப்போம். ஸோ இந்த நாளில் நம்ம டிசைட் பண்ணும், நான் என்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நான் இன்னும் நிறைய வசனத்தை வாசிக்கணும், நிறைய மெடிடேட் பண்ணணும், நிறைய மெமரைஸ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாருமே ஒரு பேக்கெட் டைரி இல்லைனா ஃபோனில் நோட் பண்ணுற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம டெய்லி வாசிக்கிற போர்ஷனில் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை டச் பண்ணிச்சுன்னா அதை எழுதி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 2 verses நம்ம மெமரைஸ் பண்ணோன்னா அது நமக்கு உள்ளே போயிட்டு நம்மளை நிறைய விஷயங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த நாள் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணும்போது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற விஷயங்களை நோட் பண்ணி வச்சுட்டோன்னா அதுவுமே நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த வாலிப நாட்களில் நம்மளை பரிசுத்தமாக கரப்படாமல் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம நிறைய வசனத்தை உள்ளே எடுத்துக்க போகிறோம். ஏன்னா உள்ளே ஸ்டஃப் இருந்தால் தான் வெளியே வரும், இப்போ சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே ஏதாவது கண்டென்ட் இருந்தால் தான் நம்மளால் அதை வெளியே சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா ரிப்பீட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். தேவையில்லாத சில விஷயங்களை, தேவையில்லாத சில அடிக்ஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா ஆண்டவரே ஒருவேளை இவ்வளோ நாள் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனியாச்சும் அட்லீஸ்ட் உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உங்கள் கமாண்டுக்கு கீழ்ப்படியணும். ஸோ நிறைய வசனத்தை வாசிக்கணும், மெடிடேட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள போதுமானவராக இருக்கிறாரு. காட் பிளெஸ் யூ ஆல்.